சென்னையில் மாநகர பேருந்தின் இருக்கையின் கீழ் இருந்த பலகை உடைந்து பெண் சாலையில் விழுந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ட்வீட். ஆட்சிக்கு வந்தது முதல் புதிய பேருந்துகளை விடியா திமுக அரசு இதுவரை வாங்கவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முழுவதும் இயக்கப்படும் அரசு போக்குவரத்துக் கழகத்திற்கு சொந்தமான பேருந்துகளில் பெரும்பாலானவை தரமற்ற முறையிலேயே உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. இனி பஸ் இலவசம் என்பதை தாண்டி மக்களுக்கு மாவு கட்டும் இலவசம் என்று அறிவித்தாலும் ஆச்சரியமில்லை என்றும் விமர்சனம். நாடாளுமன்றத்தில் 38 உறுப்பினர்களை வைத்து எந்த பணிகளையும் செய்யாமல் காலம் தாழ்த்தி வரும் விடியா திமுகவினர் தற்பொழுது 40 தொகுதியிலும் வெல்வோம் என்று வீர ஆவேசம் பேசி வருகிறார்கள் என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கடும் விமர்சனம். எந்த திட்டமே தராம 3 வருஷம் ஓடிட்டீங்க நாடாளுமன்றத்தில், கிட்டத்தட்ட 38 எம்பி வச்சிருக்கீங்க. திமுக 38 பேர் ஜெயிச்சாங்க, 38 பேர் ஜெயிச்சிட்டு அங்க போய் சீட்டை தேய்ச்சிட்டு இருக்கிறான். சீட்டு தேய்ச்சி போச்சு, உட்காந்து ஒரு வேலையும் பாக்குறது இல்ல, நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்து வர்றாங்க டெல்லி போய். இதுல வந்து ஸ்டாலின் சொல்றாரு 40 நம்ம ஜெயிக்க வேணுங்கிறார். 40 நம்ம ஜெயிக்க வேணும், 38 எம்பி ஜெயிச்சே ஒண்ணு இல்ல. நாடாளுமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் அவர் மாபெரும் வெற்றி பெறுவார். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக கழக பொதுச் செயலாளர் பதவியேற்பார் என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உறுதி. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையில் இங்க யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் இரட்டை சின்னதுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கண்டிப்பாக 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சராக வருவார். போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் இன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை. ஏற்கனவே நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் இன்று மீண்டும் பேச்சு. அதிமுகவின் உட்கட்சி தேர்தல் விவகாரத்தில் தலையிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் திட்டவட்டம். உட்கட்சி தேர்தல் முடிவுகள் வெளியாகி நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு விட்டதால் தலையிட முடியாது என தேர்தல் ஆணையம் விளக்கம். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் வாசலில் தீ வைத்து நள்ளிரவில் போதை ஆசாமிகள் அட்டகாசம். கோவில் பிரதான வாயில் முன்பு போதை ஆசாமி ஒருவர் பெட்ரோலை ஊற்றி தீப்பற்ற வைக்கும் வீடியோவை பார்த்து பக்தர்கள் அதிர்ச்சி. 2 நாட்களுக்கு முன்பு கபாலீஸ்வரர் கோவிலுக்குள் இளைஞர்கள் குத்தாட்டம் போட்ட நிலையில் தற்போது மர்ம நபர் கோவில் வாசலில் பெட்ரோல் ஊற்றியதால் பக்தர்கள் அதிர்ச்சி. விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக குற்றச்சாட்டு. தாம்பரத்தில் வழக்கறிஞர் வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. விடியா அரசின் திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ஊசலாடுவதாக மக்கள் விமர்சனம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்து தொடர்பாக பணம் கேட்டு மிரட்டிய காவலர். விடியா திமுக ஆட்சியில் ரவுடிகளைப் போல் காவலர் பணம் கேட்டு அராஜகத்தில் ஈடுபட்ட கொடுமை. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். வெள்ளாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட மறுக்கும் பொம்மை முதலமைச்சருக்கு கடும் கண்டனம். கோவை மாவட்டம் பீளமேட்டில் துணிகர கொள்ளை. வீட்டில் இருந்தவர்களை கட்டி போட்டுவிட்டு பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் பணம் கொள்ளை. விடியா திமுக ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் பீதி. இரவில் நிம்மதியாக உறங்க முடியாத நிலை இருப்பதால் ரோந்து பணியை அதிகரிக்க காவல்துறைக்கு வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் சட்டவிரோதமாக காரில் 3 துப்பாக்கிகள் தோட்டாக்கள் பதுக்கிய வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். வழக்கில் தொடர்புடைய கோவை கட்டுமான நிறுவனத்தைச் சேர்ந்த வருண்மணியனை காப்பாற்ற காவல்துறை முயன்றதாக குற்றச்சாட்டு. சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கை பூங்காவாக மாற்ற பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களை திமுகவைச் சேர்ந்த மண்டலக்குழு தலைவர் மிரட்டும் தொனியில் பேசியதால் மக்கள் அதிர்ச்சி.
விடியா திமுக அரசின் ஏவல் துறையின் மெத்தனத்தால் தமிழகத்தில் அதிகரிக்கும் சைபர் கிரைம் குற்றங்கள். பொம்மை முதல்வர் பொறுப்பு வகிக்கும் சைபர் கிரைம் காவல்துறையில் கடந்த 6 மாதங்களில் 1376 வழக்குகள் பதிவு. சென்னை 800 கோரமண்டல் உரத் தொழிற்சாலைக்கு எதிராக 43வது நாளாக மீனவர்கள் தொடர்ந்து போராட்டம். தொழிற்சாலைக்கு ஆதரவாக விடியா திமுக அரசு செயல்படுவதாக மீனவர்கள் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் ஃபேன்சி ஸ்டோரில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலி நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல். 17 வயது சிறுவன் உட்பட 3 பேரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. வாக்காளர் பட்டியலில் 1,66,00,000 பெயர் நீக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல்.